இப்போ பார்ட்டி ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படிங்க ஏற்றுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மாஸ்டரில் பார்ட்டி பேர் ஏற்றும் போதே இங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்னோ சப்ளையரோனோ இங்கேயே ஓப்பனிங் பேலன்ஸ் ஏற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. சில சமயம் நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஓப்பனிங் பேலன்ஸில் எதுவுமே கிளியர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஸோ எமர்ஜென்சியாக பில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், மேலே பேர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். கஸ்டமர் சப்ளையர் பேர் ஆட் பண்ணி நம்ம பில்லிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லேட்டராக நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஏற்றணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு நம்ம ஒவ்வொரு கஸ்டமராக எடிட் பண்ணி ஏற்றிட்டு இருக்க முடியாது. ஒரு 500 600 கஸ்டமர்லாம் ஒவ்வொரு கஸ்டமர் இங்கே டைப் பண்ணி என்ட்ரு அடித்து அவங்க ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் போட்டு அப்டேட் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ அதை சிம்பிளாக பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் பார்ட்டி டீட்டெயில்ஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மாஸ்டர்ஸில் ஆல் பார்ட்டி டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணியாச்சுன்னா ஸோ இந்த இங்கே ஹூக் பட்டன் மாதிரி இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா மெனு ஹைட் ஆயிரும். ஸோ இதில் நம்ம ஒன் ஷாட்டாக எல்லாரோட சப்ளையர் கஸ்டமர் பேரில் இங்கே வரிசையாக லிஸ்ட் அவுட் ஆயிரும். இப்போ பீட்டா சிஸ்டம்னு ஒரு சப்ளையர், ஹாமர் சப்ளையர், ஹரிகிருஷ்ணா ஏஜென்சி சப்ளையர், கந்தன் சப்ளையர், மணி ஏஜென்சி, இந்த மாதிரி நம்மளோட சப்ளையர் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் நேம் எல்லாமே ஒன் ஷாட்டாக இங்கே லிஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம பார்ட்டி மாஸ்டரில் என்னென்ன விஷயம்லாம் விட்டுட்டோமோ அந்த விஷயம் நம்ம இதில் மாற்றிக்கலாம். இங்கே பேர்லாம் எடிட் பண்ண முடியாது, பார்ட்டி நேமையோ ரோல் குரூப்பையோ எது எடிட் பண்ண முடியாது. பட் ஓப்பனிங் பேலன்ஸை இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது 2000 நம்ம தரடிக்கலாம், 2000 ரூபா. இப்போ ரோல் ரெக்கார்டு கோடு இல்லைனா ரோல் ரெக்கார்டு கோடு அப்படிங்க இந்த மாதிரி இங்கே போட்டுக்கலாம். அதேமாரி இன் கேஸ் இவருக்கு வந்து கிரெடிட் லிமிட் அங்கே மிஸ் பண்ணிட்டோம், மொபைல் நம்பர் அங்கே ஏற்றலை அப்படின்னா இங்கே ஏற்றிக்கலாம். உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர்லாம் அங்கே போட லேட்டராக தான் தராங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர்லாம் இங்கே போட்டுக்கலாம். பேன் நம்பர், ஆதார் நம்பர், இந்த மாதிரி சில ஃபீல்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரே நேரத்தில் வரிசையாக போட்டுக்கலாம். ஸோ இதோட மொபைல் நம்பர், ஸோ பேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், போட்டுட்டு மொத்தமாக செய்ய கொடுத்துடலாம். ஸோ ஒரே ஷேர்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட் ஆயிடும்.